அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ணாசியுடன், ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தரின் பரிபூர்ணாசியுடன் குருசுத்தி மையம். இன்றைய தேதி 1/8/2021 ஞாயிற்றுக்கிழமை. இன்று இரவு 10 மணிக்கு கிருத்திகை திதி ஸ்டார்ட் ஆகுது. கார்த்திகை, இந்த கார்த்திகை கிருத்திகை அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, சிவ முருகனுக்கு வந்தவனும் முருகனுக்கு போயிருப்பாங்க, வடபழனி போவாங்க, திருச்செந்தூர் போவாங்க, அடுத்தது பழனி போவாங்க, திருத்தணி போவாங்க, இது மாதிரி அருள்படை கோயிலுக்கு முருகனுக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க. கிருத்திகை என்பது முருகனுக்கு உகந்தது அல்ல. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, எல்லாம் அப்படி தானே போயிட்டு இருக்காங்க அப்படின்னா, உண்மை என்னவென்றால் கவனிய, கார்த்திகை கிருத்திகை என்பது 100க்கு 100 ரொம்ப சம்பந்தமானது, சிவபெருமானுக்கு மட்டும்தான் ரொம்ப உகந்தது அப்படின்னா, ராமர் ராவனை வதம் செய்தது பரணி நட்சத்திரத்தில். அந்த அவர் வதம் செஞ்சுட்டு ராமேஸ்வரன் வந்துட்டு எல்லாம் இலங்கையை பார்க்குறாரு. பார்த்தோன்னா எல்லாம் ஏன்னு கத்துறாங்க, ஜெயிச்சிட்டோன்னு கத்துறாங்க. ராமர் கண்ணில் தண்ணி விடுறார். அப்போ கேட்குறாங்க, ராஞ்சய பெருமான் ஏன் சாமி அழுகிறீங்க, நம்ம தான் அம்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டோம், இப்போ அயோத்தி போக போகிறோம், ஏன் அழுகிறீங்க அப்படிங்கிற. அவர் சொல்கிறாரு, நான் ராஜாவுக்கு மகனாக பிறந்து 5 வயசு குரு வசிட்ட போய் சாஸ்திரம் சேர்ந்தேன், கல்யாணத்துக்கு முத நாள் தான் வந்தேன், எந்தவித சுகபோகத்தை அனுபவிக்கவில்லை, தாலி கட்டின உடனே வனவாசம் வந்தாச்சு. ராஜாவுக்கு மகனாக பிறந்து எந்தவித சுகத்தை அனுபவிக்க இல்லை, பாண்டவாசம் வனவாசம். என்னை இப்போ தெரிஞ்சு என்ன பண்ணியிருக்கேன், என் மனைவி கடத்தி வந்ததுனால ராவணனுடைய எல்லாத்தையும் அழிச்சிருக்கிறேன், என்னால் வந்த வானவன் செத்து போயிருக்காங்க, இவங்களுடைய அத்தனை சாப பாப தோஷத்தை செய்யாத பாவத்துக்கே பாண்டவாசம் வனவாசம்னா, தெரிஞ்ச பாவத்துக்கு இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்து இந்த பாவத்தை நான் கழிக்கணும்னு சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிற, குரு வசிஷ்டர் இன்று கிருத்திகை, இன்று மத்தியானம் சாப்பாடு, சாயத்து போச்சு சிவனுக்கு பாலவிஷம் பண்ணுங்கிறாரு. மத்தியானம் அன்னதானம் பண்ணியாச்சு, சிவலிங்க அடிக்க ஆஞ்சநேய பெருமான் போயிடுறார். போயிட்டு வரும்போது லேட்டாயிடுது. அப்போ என்ன டைம் ஆகி போச்சுங்கிறாரு, 4:30 மணிக்கு ராமரும் சேதையும் சீதையும் சேர்த்து அந்த கல்லிருந்து மண்ணை, அந்த கடற்கரையிலிருந்து மண்ணை கொண்டாந்து வீடை மாதிரி கட்டி சிவலிங்கம் செதுக்கி நல்லா பிடிச்சி விட்டு பொட்டு வச்சு பூ வச்சு பால் ஊற்றலாம் போது ஆஞ்சர் வருதுனார். என்னம்மா லிங்கத்தை பிடிச்சிட்டு நம்ம லிங்கம் கொண்டு வந்துட்டோமே அப்படின்ட்டு, சாமி இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கும்பல் குரூப்பு நடுசன்றா இன்றைக்கி பார்க்குறேன், பார்த்துட்டு லிங்கத்தை தான் லிங்கத்தை வச்சுட்டு நேராக நடந்து விடுறார். நான் தான் லிங்கம் எடுத்துகிட்டு வந்தேன் இல்லைங்க, ஏன் நீங்கள் லிங்கத்தை பிடிக்கிறீங்கன்னு கேட்டு தள்ளுறார். லிங்கம் என்ன வரல, ஆமாசிக்கிறார். அப்போ குரு சொல்கிறாரு, ராமரும் சீதா தேவியும் தன்னுடைய ஆத்ம லிங்கங்கிறார், அதனால் நான் கொண்டாந்த லிங்கத்தை என்ன பண்ணுங்கிறார், அங்கேயே வைங்கிறார். இன்னும் ராமேஸ்வரத்தில் என்ட்ரன்ஸ் உள்ள போன ஆஞ்சநேய சிலை இருக்கும், பின்னால் பிரித்தினி லிங்கம்னு இருக்குது, அந்த லிங்கத்துக்கு பின்னாடி வால் வடிவமைப்பட்டு உள்ளது. காசு நம்ம ராமேஸ்வரத்திற்குரிய லிங்கம் களிமண் லிங்கம், அதுக்கு தான் இன்னும் பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. ராமேஸ்வரத்துக்குரிய சிவனுக்கு சிவலிங்கத்துக்கு வரக்கூடிய பால் ஊற்றக்கூடிய சிவலிங்கத்திற்கு மூலஸ்தான சிவலிங்கம் களிமண் லிங்கம், அந்த களிமத்து பூச்செட்டாயிடுச்சு. அதுபோல் கிருத்திகைக்கு, அதாவது அகால பாவம் பிராப்தம் சஞ்சிதம் ஆகாமியம், இப்போ பரம்பரையில் அகால இறந்த ஆத்மாக்களுக்கு குழந்தை இல்லை, கல்யாணம் இல்லை, வீட்டு பிரச்சனை, விடைகாடாத அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிருத்தி பாலபிஷேகம். அதனால் இன்று இரவு கணமணி இச்சாபத்தி இருக்க வேண்டும். இன்று இரவு கருத்தளிக்கு குழந்தை உடல் உணவுற்ற பிறக்கும். நாளை மதியம் கொடுத்த சாப்பாடையும் கொடுங்க, சிவனுக்கு பால் விஷயம் பண்ண சாயத்து போய் காலையில் கொடுங்க, உங்களுக்கு பிரச்சனை 90% தானாக சரியாகிவிடும். சரிங்களா, சகல சௌபாக்கியம் பெறுக. 790-463-70-79 கிருத்தி என்பது சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்யும்போதே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சஷ்டி தான் முருகனுக்கு உகந்தது, அதை பற்றி பேசுவானதான் பயிற்சிகளாக பேசுவோம். சகல சௌபாக்கியம் பெறுங்க. 790-463-70-79 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சகல சௌபாக்கியம் பெறுங்க.